எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரவீன் ஃப்ரம் நோபர் தமிழா. நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஃப்ளேமிங் ஃபிஸ்ட் வரப்போகுது. அந்த ஃப்ளேமிங் ஃபிஸ்ட்டுக்குன்னு ஒரு பவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு முன்னாங்கட்டும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இப்போ அப்படியே ஓட விடுறேன். இதுதான் அந்த ஃப்ளேமிங் ஃபிஸ்ட். இது பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் மாதிரி எரியும். அந்த ஃபயரில் எந்த பவரும் கிடையாது, சும்மா ஒரு கெத்துக்காக வச்சுக்கலாம். வேணா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அப்படியே மேலே ஒரு டாப்பில் வந்து கையில் பார்த்திங்கன்னா அப்படியே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் எப்படி இது நிறைய டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி ஈவெண்ட் இல்லாட்டினா டாப் அப் ஈவெண்ட் இந்த மாதிரி தான் விடுவாங்க. ஃப்ரீயாக நம்ம சர்வருக்கு விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவு தான். சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கில் ஓப்பன் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் செகண்ட் கில் ஓப்பன் பண்ணுவோம். செகண்ட் கில் அது பார்த்திங்கன்னா அதாவது அதுக்கும் ஒருத்தர் லீடராக போட்டுட்டு நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமாண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் இருந்தீங்கன்னா மட்டுமே கமாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் இருந்தால் தான் அந்த கில்டுக்கு மெம்பர்ஸ் நிறைய பேர் வேணும். ஸோ அதனால் நிறைய பேர் இருந்தீங்கன்னா மட்டும் நான் க்ரியேட் பண்ணுறேன், இல்லைனா அது ஏன் வேஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறேன். யாராச்சும் விருப்பம் உள்ளவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமாண்ட் பண்ணுங்கள். கமாண்ட் பண்ணிங்கன்னா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஒரு ஏன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது 30 பேர்னு நினைக்கிறேன், 30 25 நினைக்கிறேன், 20 பேர்னு நினைக்கிறேன். அது அப்போ அவ்வளோ பேர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைமண்ட் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா அது மேக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் கேட்குறேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நானும் க்ரியேட் பண்ணிடுறேன். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் ஸ்டோர். ஹேக்கர் ஸ்டோர் பார்த்திங்கன்னா நேற்றே வந்துடுச்சு நம்ம சர்வருக்கு. அதில் ஒர்த்தானது பார்த்திங்கன்னா அந்த சட்டை ட்ரெஸ் பண்டில்ஸ்லாம் வேஸ்ட்டு, குப்பை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் வேணால் வாங்கிக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது குப்பை. அதனால் M60 பார்த்திங்கன்னா அது பர்மனண்ட்டு தான். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். க்ளூ கேரக்டர் என்கிட்ட இல்லை, அதை ட்ரை பண்ணேன். நம்ம அதிர்ஷ்டத்தை ஸ்பின் பண்ணி பார்த்துருமேனு ஃபஸ்ட்டு 9 டைமண்ட் ஆர்வமாக ஸ்பின் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி 9 டைமண்ட் தானே அப்படின்ட்டு ஸ்பின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா 30 நாளைக்கு அந்த வவுச்சர் கொடுத்துட்டாங்க. வவுச்சர் நான் கூட சரி க்ளூ கேரக்டர் நின்றுச்சோ அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன். சரி பரவாயில்ல, அடுத்து பார்த்திங்கன்னா 19 டைமண்டு தான், அதையும் ஸ்பின் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளே வந்துருச்சு. சரி ஸ்பின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்பின் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா க்ளூ கேரக்டர் நமக்கு கிடைத்து விட்டது. ஒரே சந்தோஷமாகி போச்சு எனக்கு. சரி இன்னும் ஒரே ஸ்பின் தான், 49, அதுக்கு மேலே பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிவிட்டு நானும் 49 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன். 49 டைமண்ட்ஸ்க்கு M60 கிடச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா நமக்கு வெப்பன் ராயில் வச்சரை கொடுத்து விட்டாங்க. சரி நமக்கு அவ்வளோதான், நேரம் சரியில்லை கைக்குள்ளே அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அதோட அதுக்கு மேலே நான் செலவு பண்ணவும் விரும்பலை. இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு எதாவது பர்மனன்ட் கன் ஸ்கின் விழுந்துச்சா அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, வேறு எதுவும் முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை. மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா கில்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுவும் நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். வேறு எதுவும் நம்ம மெயினான விஷயம் பேச போகிறதில்ல. சரி, மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.